Hello friends, welcome to Cook with Tanu. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் மசாலா பண்ண போறோம். அதுக்கு கடாயில ஒரு ஸ்பூன் பட்டரும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். சூடாயிருச்சு. இப்போ ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், முக்கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ்ல பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அடிச்சு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் படி வதங்கிருச்சு. இப்போ நம்ம முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வாசனை போக ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வேவிக்கு தேவையான உப்பும் மஷ்ரூமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வைக்கிறேன். மூணு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்து மசாலாவோட மஷ்ரூம் நல்லா கலந்துருக்கும். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவு கிரேவி தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு கிரேவி நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். லாஸ்டா ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப ஆப்டான சைட் டிஷ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.